வணக்கம். தமிழ் புட்கார்னரில் இன்றைக்கி கேரட் கடலைப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். இது எல்லா வகை சாதத்துக்கும் பொருத்தமான ஒரு சைட் டிஷ். இப்போது இந்த கூட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் கடலைப்பருப்பை 30 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன், குக்கரில் சேர்த்துடலாம். குங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும், குழைய விட்டுறக்கூடாது. ஊற வச்சதுனால 2 விசில்லையே வந்துடுச்சு. நீங்கள் சப்போஸ் பருப்பை ஊற வைக்கலைன்னா 4-5 விசில் வேக வச்சுக்கோங்க. பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சுக்கணும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீர்னது, 1 காஞ்ச மிளகாய், 2 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது. பூண்டுக்கு பதில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட கறிவேப்பிலை கொஞ்சம். இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். 1/4 கிலோ கேரட்டை தோல் சீவிட்டு இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு இதில் 1 கை அளவு தண்ணி தெளிச்சிடலாம். மூடி போட்டு இந்த கேரட் வேகட்டும். ஓரளவு சாஃப்டாக வேகணும். இப்போது திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கும்போது இடையில திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்து பிஞ்சு கேரட்டாக இருந்ததுனால 1 கை மட்டும் தண்ணி தெளித்தேன். உங்களுடைய கேரட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா தண்ணி கூட கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. இப்போது கேரட்டு பாதி அளவு வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி வச்சிடலாம். கூட்டுக்கு தேங்காய் விழுது அரைக்கணும். 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேஸ் குறக்குறப்பாக அரைச்சிக்கணும். கேரட் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓரளவு சாஃப்டாக வெந்திருக்கு. இது கூட 1 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி சேர்த்துட்டு வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடையே சேர்த்துருங்க. இன்னொரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா இந்த கூட்டு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். சாம்பார் தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி கொஞ்சமாக மிளகாய் தூளும் கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த பருப்போடு சேர்ந்து கேரட் வெந்துச்சுன்னா நல்லா இன்னும் நல்லா சாஃப்டாயிரும். இப்போ 5 நிமிஷமாக வெந்து பருப்பு நல்லா இன்னும் சாஃப்டாக வெந்துருச்சு, கேரட்டும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. சேர்த்த சாம்பார் தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இது கூட அரைச்ச இந்த தேங்காய் விழுது சேர்த்துடலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 1-2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இந்த கூட்டு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவு தண்ணி போதும். நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பொதுவாக கேரட்டில் பொரியல் பண்ணுவோம், பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ணுவோம். இந்த கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணுற கூட்டு வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூட்டு சாம்பார் ரசம் காரக்குழம்புக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கேரட் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.